லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், இது லக்ஷியா ஜங்ஷன். நான் எங்கே கிளம்பிட்டேன்னா கண்டிப்பாக ஷூட்டிங் கிடையாது, ஒரு முக்கியமானவங்களை பார்க்கறதுக்காக போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட். என்ன சொல்கிறது, இந்த செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான நிறைய ஃபேன்ஸ், ஆடியன்ஸ், அபிமானிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க நேரில் என்னை பார்க்கும்போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த செம்பருத்திங்கிற இந்த சீரியல் என்னோட லைஃப்ல, என்னோட கெரியர்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். ரெண்டா பிரிக்கலாம் லைஃபையே, செம்பருத்திக்கு முன், செம்பருத்திக்கு பின், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட். ஸோ இதுல இப்ப சமீபத்துல எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடைச்சது. என்னன்னா, என்னை டிவியில பார்த்து டிவியை உடைச்சிட்டாங்க. இது என்னுடைய யூடியூப்ல வந்து வீடியோக்கு கீழே நிறைய பேர், அக்கா நீங்க போய் இந்த யூடியூப் பாருங்களேன், அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து உங்க டிவியை உடைச்சிட்டாங்க, உங்க டிவியை உடைச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, யார் அது, என்ன நடந்துச்சு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். திருமதி இல்லம் அப்படிங்கிற யூடியூபர், அவங்க வீட்டில் வந்து உமான்னு ஒரு கிட் அப்படிதான் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்படிதான் ஒரு குழந்தையா இருந்தாங்க. பட் அந்த குழந்தைக்கே கோவர் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்கிறது தான் எனக்கு தாங்க முடியலங்க. அவங்க என்னை வந்து டிவியை உடைச்சிட்டாங்க, என்னை பார்த்து கோவப்பட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் உடைச்ச அப்படின்னு அவங்க சிஸ்டர் கேட்கும்போது, வனஜாவை அடிக்கிறதுக்காக தான் நான் வந்து அடித்தேன், நான் டிவியை உடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பார்வதியை நான் அடிச்சிட்டேனா, அதனால வந்து அவங்க டிவியை உடைச்சிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தபோது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது மனசுக்கு. என்ன சொல்கிறது, ஆர்டினரி பீப்புள் அப்படிங்கிறது வேற, அந்த குழந்தைக்கே வந்து அவ்வளோ கோபம் வந்திருக்கு. அண்ட் அந்த குழந்தை மனசில் இருந்த அன்பு பாருங்க, பார்வதி மேலே அவங்க வச்சிருந்த அன்பு தான் என் மேலே கோவம் வர வச்சுது. ஸோ எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணேன், பண்ணிவிட்டு நான் வரேன் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னாங்க. நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி ஏன் இப்படி மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு போகிறேன் அப்படின்னா, அவங்க என்னை வனஜாவாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ நார்மலாக என்னை பார்த்தா அவங்களுக்கு அடையாளம் தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு வந்து அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும், அதனால நான் இப்படி போகிறேன். ஒரு அழகான இன்ட்ரடக்ஷனோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு செம்பருத்தி சீல நடிக்கிற வனஜாக்க வரப்போறாங்க. உமா பார்க்கறதுக்காகவும் என் நம்மளை பார்க்கறதுக்காகவும் வரப்போறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. என் வனஜா அக்கா, அதாவது லக்ஷ்மி அக்கா, அவங்களோட பையன் மோகன் கூட வரப்போறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த பிளாக் மிஸ் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். யாரை பார்க்க வந்திருக்க? வனஜாண்டி வராங்களோ பார்க்க. போலாமா வீட்டுக்கு? போலாமா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? அக்கா வீட்டுக்கு. போலாமா? வாங்க. யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க பாத்தீங்கன்னா. தெரியும், நீங்க வருவீங்க அப்படின்னா. அப்படியா? வரதுக்கு வந்து பயப்படதானே செய்யணும். எல்லாம் கேட்டாங்க, உமா பாக்க வராங்களா? அப்படியா? நானும் எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சந்தோஷம்னா, சென்னையில் நீங்கள் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வனஜா, வனஜா வந்து சீரியலோட பேர். பட் இவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி அக்கா நம்ம வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி உமாக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அவள் டிவி வந்து உடச்சிட்டா அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து அக்காவுக்கு அந்த நியூஸ் போய் சரி உமாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அண்ட் அக்காவும் அண்ட் அக்காவோட பையன் மோகன் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உமாக்காக, அதாவது உமா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம செம்பருத்தி சீரியலில் எப்படி வருவாங்களோ அதே ஹேர் ஸ்டைல், அதே ட்ரெஸ் கோடோடு வந்திருக்காங்க. சூப்பரில், செம்ம ஸ்வீட்டில். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உமாவுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அண்ட் கொஞ்சம் அப்படியே ஊத்து ஊத்து பார்த்துட்டே இருந்தாள். உண்மையிலே வனஜா தான் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அவள் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா, என்ன பேசுகிறான் நீங்களே பாருங்கள். அந்த காட்டை சொல்லி தம்மடம்னு அடிச்சிருக்கா. கிச்சன்ல இருந்தேன். ஆ சார், அதுக்கு வச்சிருந்தேன்.
ஸோ வனஜா அக்கா உமா கூட ரொம்ப நேரம் பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அவங்களை தூக்கட்டுமான்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டா பாருங்க பொம்மை மாதிரி. அவளுக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னா முதல்ல அவள் பண்ணுற வேலை அவங்களை தூக்கட்டுமான்னு கேட்டு தூக்கிடுவா. என் தூக்கிட்டே முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீன் பார்க்கறதுக்கு. நான் இன்ஷியலாக ரொம்ப பயந்தேன், டிவியே உடைச்சாலே நேரில் அக்கா வராங்களே எதாவது சொல்வாளோ அப்படின்னு. பட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணா. அண்ட் அவளுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், பாரதி அடிக்காதீங்க, அது மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து அக்கா காமிச்சிட்டு இருந்தேன். என் நம்ம சுவாமி மண்டபம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே நான் ஒட்டியிருக்கிற அந்த வால்பேப்பர்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் நம்மளோட பாபா பற்றியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அக்காவும் பாபா டிபோட்டி, அக்காவுக்கு பாபாமில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிறைய எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ட்ரூ ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுலாம் பார்க்குறதுக்கு. அண்ட் மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற பாபா சிலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து ஒரு நர்த்தன பாபா இருக்காராம். ஸோ ஷிரடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. எனக்கு அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ரொம்ப நாள் எனக்கு நர்த்தன பாபா வாங்கணும்னு ஆசை, அதை டான்ஸ் ஆடுற மாதிரி பாபா வாங்கணும்னு ஆசை. பட் அது வந்து நம்மளுக்கு ஷிரடியில் தான் அந்த சிலை கிடைக்கும், இங்கே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிடைச்சா கண்டிப்பாக நான் அதையும் வந்து வாங்கிட்டு வருவேன், அவ்வளோ ஆசை எனக்கு. அண்ட் இப்போ நம்மளோட மார்பிள் பாபா நம்மளுக்கு முக்கல் கொடுத்தாரு இல்லையா, ஸோ ராஜஸ்தான்லேருந்து. ஸோ அந்த பாபாவை காமிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாபா ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது, தத்ரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு என்னோட மாமியாருக்கு வந்து செம்பருத்தி சீல் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்றதுனால ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம். இங்கேயமா பாத்துட்டு இருக்கேன். அவளுக்காக உண்மையா இல்ல உள்ளா நீ யோசிக்கிறீங்க அப்படிதானே? ஆமா, சின்ன பொங்க மாதிரி இருக்கீங்க அப்பா. இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வரணும், எல்லாம் வரணும். பார்த்தா அதுல விட நீங்க ரொம்ப யங்க சின்ன பொண்ணுதான் அவங்க. சரி இல்ல சின்ன பொண்ணுதான் அவங்க. ஸ்கூல்லயே போட்டு வந்துட்டாங்க. அப்ப கூட 4 வயசு பெரிய அவ்வளவுதான். ரொம்ப சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுனா ஏ உங்க கிளாஸ் மேட் தான்டா, நாங்கயும் போட்டுருக்கேன் இப்போ. போடுங்க. இல்ல ஆக்சுவலி நான் இப்படி வந்ததே வந்து உமாக்காக தான். அவங்களுக்கு அடையாளம் தெரியாது இல்ல, நான் நார்மலா வந்தா அதுக்காக தான் நான். சரி உமா தான் ரொம்ப ரசிச்சு பாப்பாங்க. அவளையும் எப்படிதான் எடுக்க சொல்லிட்டு இருப்பேனா, அவன் பாதிதான் எடுப்பான். நீங்க என்ன கேப்ப அப்படின்னு ஜூஸ் கேப்பேன். அவன் அங்க அம்மா வீட்டுல சொன்னா ஏன் பாரதி அடிச்சுங்கன்னா கேப்பேன் அப்படின்னா கிட்ட கீழே வந்த உடனே ஜூஸ் தான் கேப்பேன் அப்படின்னு கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நடந்துச்சான் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னு. ஆமாங்க, அது மாதிரி அந்த யூடியூப்ல போய் பாருங்கன்னு சொல்லி லிங்க் கொடுத்துட்டு நான் போய் மீட் பண்ணலாம்னு இருக்கேன். சம மேம் போயிட்டு வாங்க மேம், போயிட்டு வாங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பெரிய இது இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சீன். நம்ம யாரோ ஒருத்தர் இப்ப நான் யூடியூப் நிறைய பேர் நிறைய பார்த்து பேசுறாங்க. பட் நீங்க அந்த சீன்ஸ் எடுத்துட்டு வந்து பாக்குறீங்க பாருங்க. ஆனா எனக்கு தோணுச்சுங்க
எனக்கு மனசுல அது கண்டிப்பா வேற லெவல்ல போகும் அது அட்லீஸ்ட் அவங்க காது காது போகும் இந்த விஷயம் நினைச்சேன் பட் நீங்க நேரடியா வந்து பாப்பீங்க அப்படின்னு சத்தியமா எனக்கு நிஜமாவே வந்துட்டீங்க பாருங்க அதுதான் ஹைலைட் இல்ல வேற யாரு இருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் எனக்கு அவங்கங்கிறதுனாலதான் நான் வந்தேன் ஏன்னா எனக்கு அவங்களோட அந்த தாட் ரொம்ப பிடிச்சதுல ஃபங்க்ஷனுக்கு வந்தா கிளம்பி போக வேண்டியது நான் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கேன் பயந்தான் பயந்தான் நிறைய விஷயம் பேசணும் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நிறைய மனசை விட்டு பேசணும் அண்ட் அவங்க ப்ரொஃபஷன் பத்தி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாவும் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் கேட்கிறப்போ சரி இப்ப வந்து நான் கொஞ்சம் வெளியில அப்படியே காத்தோட்டமா போலாமேனு சொல்லிட்டு பார்க்க கூட்டு போறேன் நம்மளோட பார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அபார்ட்மெண்ட்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க ஊஞ்சல் விளையாடிட்டு அப்புறம் ரேவந்த் கூடலாம் அவங்க வந்து விளையாடி ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் நாங்கள் பார்க்கில் இருந்தப்போ நிறைய வந்து அவங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் நான் கீழே துண்டு போட்டுருவேன் ஷூட்டிங் பாக்குறீங்களா எல்லாம் காசு போடுங்க அப்படியே பேசிக்கிட்டே அந்த பார்க் சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற ஒரு பிளேஸ் இருந்தது சார் அங்கே போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு நான் சுத்த ஆரம்பித்தேன் அண்ட் ரேவந்தும் வந்துட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதாவது அவனும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒரு குழந்தையாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த டைமை இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கு உமா கூட வந்துட்டா இந்த காம்படிஷன் பாருங்களேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டிவி உடைச்சா இப்போ பாருங்க பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறார் நேரில் பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு உமாவை நினச்சா இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 இருக்குங்க அக்கா கிளம்புறேன்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு செம்பரத்து ஷூட்டிங் இருக்கும் பட் அவங்க வந்து மதியானம் ஒரு 1:30 வந்தாங்க அவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்வீட்டாக எங்களோட எல்லா விஷயம் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் ஒரு செலிபிரிட்டி எவ்வளோ தூரம் இறங்கி வந்து ஒரு நார்மல் பப்ளிக் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி அண்ட் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட் இது ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் லக்ஷ்மி அக்காவோட பையன் மோகன் வந்து சச்ச ஸ்வீட் பர்சன் ஸோ அந்த மாதிரி பையன் கடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் புதுசாக நிறைய உறவுகள் கிடைச்ச மாதிரி அஃப்கோர்ஸ் மாதிரியில் கிடச்சிருக்காங்க இதெல்லாம் எப்போவும் எனக்கு இப்படியே நிரந்தரமாக இருக்கணும் அண்ட் இது வந்து சொந்தமாக என் மனசுலேருந்து நான் சொல்கிற விஷயம் இன்னொன்று ப்ரொஃபஷ்னலாக சொல்லணுன்னா திருமதி இல்லம் யூடியூபர் எனக்கு பொதுவாகவே வந்து பெண்கள் உள்ளேயே இல்லாமல் வெளியே வந்து சாதிக்கிறது அவங்களுடைய திறமைகளை காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த யூடியூப்ல இருக்க ஒரு ஒரு பெண்மணியும் ஸ்பெஷல் தான் அதில் ஆஷா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி யூடியூபர் அப்படிங்கிறதுனால நம்மளதை மட்டும் தான் நல்லா பார்த்துக்கணும் அடுத்தவங்க இதை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் இடம் இருக்குது எல்லாரும் உட்காரதுக்கு இடம் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி என்னுடைய திருமதி இல்லம் ஆஷாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல கண்டென்ட் நிறைய இருக்குங்க
தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் நம்ம சேனலில் வந்து நல்ல வியூவர்ஸ் பார்க்குறீங்க, லக்ஷயா ஜங்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ அதில் ஒரு புது விஷயம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங், அது எல்லா இடத்துலையும் பார்த்துக்கும். பட் அக்கா வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணி இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள். நான் லிங்க் அக்காவோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குற கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மினியேச்சர் குக்கிங் வந்து ஹைலைட்னு சொல்லலாம். இந்த அக்கா நிறைய கதைகள் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைங்க பக்கத்தில் வச்சு அந்த வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமாக நல்லா வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் நம்ம ஆல் ஸ்க்ரீனில் வந்து சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்குற வனஜாக்கும் நேரில் பார்த்த லக்ஷ்மிக்கும் நிறைய நிறைய மைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பர்சனல் பாண்டிங் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் நிறைய விஷயம் அவங்க பேசியிருக்கோம். நான் சில தான் என்னோட கேமரா எதுவும் கேப்சர் பண்ண முடியல. இப்போ என் ஹஸ்பண்ட் கை வலிக்க ஆரம்பிச்சு அவ்வளோ இருக்க விஷயம் பேசுறதுக்கு. ஸோ நீங்கள் அக்காவோட சேனல் பாருங்கள். என் மினியேச்சர் குக்கிங் என் கதை அது ரெண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நம்ம பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அக்கா. தேங்க்ஸ் ஆஷா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அதான் ரொம்ப ஃபார்மலாக சொல்லணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரியாது நம்ம வாழற நாட்கள் வரைக்கும் லைஃப் இஸ் என்ன சொல்றது, நிறைய நமக்கு ட்ரெஷர்ஸ் வச்சுட்டே இருக்கும். ஒரு நமக்கு தெரியாத புதையல்களும் சந்தோஷங்களும் ஆச்சரியங்களும் வந்துட்டே இருக்கும். எங்கேயோ நீங்க இருக்கீங்க, எங்கேயோ நான் இருக்கேன். அண்டு நான் உங்களை பார்த்ததே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தின் மூலமாக. ஸோ அது அது வந்து நிஜமா இப்படி ஒரு நல்ல சந்திப்பா லைஃப்ல வந்து இவ்வளோ நல்ல பாண்டிங். என் பையன்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டான். அவனும் வந்து ஆஷாவோட அவங்க ஃபேமிலியோட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டான். சொல்ல வந்தேன், மோகன் பிரதர் வந்து ரொம்ப ரொம்ப மிங்கிள் ஆயிட்டார் எங்களோட. என்னோட ஃபேமிலி எனக்கு ஒரு தம்பி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க ஷேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும். ரொம்ப ரிசர்வ் தான் கேள்விப்பட்டேன். பட் எங்ககிட்ட ரிசர்வ் எல்லாம் காட்டல வருது. தேங்க்ஸ் மோகன், இவ்வளோ இடம் கொடுத்தீங்க எங்களுக்கு. உங்க தம்பி வந்து உங்களுக்கு பேசி காதுகளுக்கு வந்து ரொம்ப இனிமையா கொடுத்தா. என்னோட தம்பி வந்து வயித்துக்கு நல்ல உணவு கொடுத்து ரொம்ப எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. நல்ல அஃப்கோர்ஸ் 100% அவர் தானே பாவம் கைவலிக்க கேமரா எடுத்துட்டு இருக்க. நல்ல 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 சாப்பாடு, நல்ல கவனிப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி மாதிரி உங்களோட ரெண்டு அம்மாக்கள் அண்ட் ஒரு மாமியார் அண்ட் அம்மா, ரெண்டு அம்மாக்களும் ரொம்ப நல்லா. அண்ட் எல்லாத்த விட என்னோட தலைவி உமாவுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உமா ரொம்ப ஸ்வீட் நிஜமா. ஆஃப்கோர்ஸ் ஷீ இஸ் மை தலைவி. உமா வந்து நம்ம சொல்வோம் ஸ்பெஷல், ஷீஸ் கிட் அப்படிலாம். அவங்க கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது அந்த மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் தான் என்னை இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்கு, எனக்கு நிறைய உறவுகளை கொண்டு வர வச்சுருக்கு. ஸோ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். மறந்துடாதீங்க, திருமதி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எங்களை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. என்னடா அப்படியே மறக்காமல் பெல் ஐகானை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறதுடைய டைம் வந்துருச்சு. அவங்க வரப்போ நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ அவங்க கிளம்புறப்போ அவ்வளோ சோகமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போனதே தெரியல. இப்போ எங்களுக்கு மாயெல்லாம் சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறிட்டாங்க பாருங்கள். ஏறிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து நகர்ந்துட்டாங்க வண்டியை. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து தூரத்தில் உமா வரா பாருங்கள். ஸோ என்னடா இவள் இவ்வளோ, அதாவது இவ்வளோ வேகமாக அவள் ஓடவே மாட்டா, அவ்வளோ வேகமாக அங்கேருந்து வரா பாருங்க பாருங்கள். குடு 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 குடுன்னு வரா பாருங்க. எங்கள் அம்மா பின்னாடி இப்போ அவள் செருப்பு கூட போடாமல் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவள் ஓடி வரா, எதுக்கு ஓடி வரான்னு தெரியாமல் வந்துட்டான் அப்படின்ட்டு. பார்த்தா வனஜா அக்காவுக்கு வந்து பாய் சொல்கிறதுக்காக வந்திருக்கா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டா, அதாவது அவளே வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டா. ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக அவங்க பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒரு ஹாப்பியான விலாக். ஸோ டிவி உடைச்சதுக்காக அக்கா நேர்லேயே வந்து பார்த்து ரொம்ப தூரம் வந்து எங்களோட பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம சீரியலில் பார்க்குற வனஜா, நேரில் பார்க்குற லக்ஷ்மிக்கு நிறைய நிறைய, அதாவது ஏனையை கூட வச்சா எட்டாது அந்த மாதிரி இருக்குது. மறக்காமல் லக்ஷயா ஜங்ஷன் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.